ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 மாருதி சுசுகி பலினோவில் ஆல்ஃபா வேரியன்ட் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரை நமக்கு வீடியோக்காக கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் நெக்ஸா விருகம்பாக்கத்தில் இருக்காங்க. இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்கி சாலை ஆர்காட் ரோட் நெக்ஸ்ட் டு ஐநாக்ஸ் தேட்டர் விருகம்பாக்கம் சென்னை. உங்களுக்கு மாருதி சுசுகி கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு டவுட் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விருகம்பாக்கத்தில் இருக்க பாப்புலர் நெக்ஸா ஷோரூமுக்கு போய் உங்களோட டவுட்ஸை கேட்டிங்கன்னா அவங்க கிளியராக எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவாங்க. இப்போ இந்த காரை பற்றி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் பார்த்திங்கன்னா பலினோ ஆல்ஃபா வேரியன்ட். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் நெக்ஸ்ட் வேவ் கிரில் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எலிகன்ஸ் லுக் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கூடி அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு 3 எல்இடி டிஆர்எல்ஸும் கம்பைண்டாக வந்துடும். ஸோ அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ 16-inch பிரஷன் கட் டியூவல் டூன் அலாய் வீல்ஸ் இருக்குது. எல்லாமே அப்போலோ டயர்ஸ் தான் வரும் நமக்கு. அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரர் கூட சிங்க் ஆகியிருக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் ப்ளஸ் விண்டோ ஃப்ரேம் கிட், அதாவது விண்டோ ஃப்ரேம் கிட் இதோட நேம் வந்து. ஸோ இது வந்து இன்பில்டாகவே ஜெட்டா வேரியண்ட்லேருந்தே வரும் நமக்கு. இன்டீரியர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பியானோ பிளாக் டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க டியூவல் டோனில். அண்ட் தென் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 9-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு டிரைவர் சைட்லேருந்து போய் பார்த்துருவோம். டிரைவர் சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல் டோர்ஸ் 4 doors வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சைடு ஆன்டி அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் அண்ட் ரிஃப்ளெக்டபிள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் சைட் மிரர்ஸ். ப்ளஸ் இன்டீரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன், நம்ம நார்மலாக பேஸ் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீ போட்டு கிராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பட்டன் டைப்பில் கொடுத்துருவாங்க. ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், ப்ளஸ் மீடியா கண்ட்ரோல்ஸும் வந்துடும், இன்க்ளூடிங் வாய்ஸ் அசிஸ்ட். ஸோ வாய்ஸ் அசிஸ்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டீரிங்கோட கீழே வந்து பாட்டம் பொசிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் 360 view கேமராவும் வரும். ஸோ ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ் அண்ட் சைடு மீரர்ஸும் நம்ம சைடு கேமராஸும் நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஹெச்யூடி அப்படின்னா ஹெட் அப் டிஸ்பிளே இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ப்ளேஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கிளாஸில் இந்த கிளஸ்டரில் காமிக்கிற ஒரு ஃபியூ மெயினான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம அதில் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட ஐ கான்ஷியஸ் மிஸ் ஆகாமல் நம்ம ரோட் வியூ கரெக்டாக பார்த்துட்டு ஓட்டுறதுக்காக கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதில் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா 6 airbags கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியரில் ஏசி வென்ஸ் அந்த ஏஎன்சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ புதுசாக இருக்க ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆல் 3.7R அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சீட்டுக்குமே சீட் பெல்ட் ஆல் ரிமைண்டர் இருக்கும், இன்க்ளூடிங் ரியர் சீட்டுக்குமே 3 headrest கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியர்லேருந்து நம்ம பார்க்குறப்போ ரியர்லேருந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வைப்பர் அண்ட் வாஷர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 308 liters வரும். நல்ல பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா 15 inches இருக்கும். ஸோ நார்மல் இதோட அலாய் வீல்ஸோட சைஸ் 16 inches, பட் ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா 15 inches தான் வரும். ரியர்லேருந்து பார்த்திங்கன்னா எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கனெக்டட் கிடையாது. ஸோ அந்த கார்னர்ஸ் வெஜ் மட்டும் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கீழே உங்களுக்கு எல்இடி ரிஃப்ளெக்டர் ஹெட் லாம்ப்ஸும் டெயில் லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஸ்பின் ஆண்டனா வராது, இதில் இந்த மாதிரி நார்மல் ஆண்டனா தான் வரும். வித் இந்த ரூஃப் அண்ட் ஸ்பாய்லர்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துடும். இது வந்து 1.2 liter K-series இன்ஜின். இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் 22.35, தென் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா 22.94 கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் இதில் ஏஜிஎஸ் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 37 liters வரும். Thank you.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மாருதி கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் விருகம்பாக்கத்தில் இருக்க பாப்புலர் நெக்ஸா ஷோரூமுக்கு விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாடல் இருக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன்.